Hi friends, ellarkum vanakkam. So ipo nam vandu network 18 media and investments limited patti paaka poyirum. So one of our favorite multi baggers idu irukkum, den networks irukkum, Hathway cable, tv 18 broadcast, idu ellame yaar keela varudun kettingna Reliance Industries limited keela varudhu, adhaavadhu Mukesh Ambani sir group keela varudhu. So இப்ப இது கொஞ்சம் ஸ்பெஷலா பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிருந்து 100% மேல ஏறிச்சு, அது வேற விஷயம். ஜூலை 15th முக்கியமான நாள், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். அதுனோ தெரியல, ஒவ்வொரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் போதும் ஒவ்வொரு ஷேர் ஒன்னும் பயங்கரமா இருக்கும், இல்ல ஒன்னு பயங்கரமா ஏறும். உதாரணத்து சொல்லணும்னா, போன ஏஜிஎம்ல வந்து இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகி முதல் நாளே தியேட்டர் வீட்டுக்கே சொல்லும் போது பிவிஆர்லாம் பயங்கரம் இறங்கிச்சு போனா ஏஜிஎம் போது. பட் இந்த ஏஜிஎம் நான் ஏன் வந்துட்டு நெட்ஒர்க் 18, ஹாத்வே கேபிள், டென் நெட்ஒர்க்ஸ், டிவி 18 பாட்காஸ்ட் எல்லாம் ஏறும் சொல்றேன்னா, ஒண்ணு வந்து மெகா மர்ஜர் பிட்வீன் திஸ் ஃபோர் கம்பெனிஸ். ஸோ அந்த ஒரு பெரிய மர்ஜர் ஆகும்போது, ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியிலிருந்து, ஒரு மீடியா பப்ளிஷ் ஹவுஸ்லேருந்து, ஒரு மீடியா எடிட்டர் ரோல்ல இருந்து, எல்லா ரோலுமே ஒரு கவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா வந்து நெட்ஒர்க் 18 மீடியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட்ஒர்க் 18 கீழே தான் வந்து ஹாத்வே கேபிள்ஸ், அது மாதிரி உங்களுக்கு அந்த டென் நெட்ஒர்க்ஸ், டிவி நெட்ஒர்க்ஸ் எல்லாமே ஒன்னா சேருது. ஸோ எல்லாமே எல்லாமே உங்களை வந்து ஒன்னா சேரும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய மேசிவ் மேசிவ் எஃபர்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணுமா கேட்டால், கண்டிப்பா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்தளவு ஒரு கெயின் பாக்குறதுக்கு. ஸோ இந்த ஏஜிஎம்ல அப்படி என்னதான் தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மேஜர் நியூஸ் வந்து இவங்க வந்து பிப்ரவரி மாசமே அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் இது பண்ண சொல்றாங்க. ஸோ மேஜர் டேட் எதுக்குன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், இந்த ஏஜிஎம் வந்து கண்டிப்பாக இதை பத்தி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்ப மென்ஷன் பண்ணும்போது ஏறும் சொல்ற முன்னாடி நம்ம இப்பயே இந்த சொன்னா வந்து நல்லதா இருக்கும்ல. ஏற்கனவே ஹோல்ட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் ஹோல்ட் பண்ணிப்போங்க ஷேர்ஸ். இந்த ஷேர் வாங்கினாங்க ஏற்கனவே சொன்னோம், 38ல இருந்து 39 40க்குள்ள வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இல்ல ஏஜிஎம் மூக்கு ஸ்பெகுலேட்டிவ் மூக்காக நான் சும்மா ஒரு 2-4 ரூபா ஏன்னா வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மண்டே கூட இங்க என்டர் ஆகலாம். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்க மண்டே கூட என்டர் ஆகலாம், ஏன்னா ஒரு 5-10% என்ன கூட நல்லா லாபம் தானே சொல்லிட்டு இப்படி ஏறலாம் இறங்கலாம். பட் லாங் டேர்முக்கு இது வந்து சூப்பரா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அவங்க பெட்ரோல் பிசினஸ் கூட நுழைஞ்சாங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியும், ஜியோ கூட நுழைஞ்சாங்க ஜியோ கூட நுழைஞ்ச அப்புறம் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும், மீடியாக்குள்ளேயும் நினைச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும். ஸோ இந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் இன்னொரு கம்பெனியும் இருக்கு, இது இந்த லிஸ்ட்டுக்குள்ளாம் வராத ஒரு கம்பெனி இருக்கு, அது வந்து பாலாஜி டெலிபில்லியன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தா ஒரு நல்ல நல்ல பெனிஃபிட்லேருந்து எல்லா ஷேர்ஸுமே இருக்கு. இதுங்க முக்கியமான ஒரு கம்பெனியாக சொல்கிறேன்னா, இந்த எல்லா மெர்ஜ்டு என்டிட்டியும் வந்து சேர்ற முதல் கம்பெனி வந்து நெட்ஒர்க் 18 அண்ட் மீடியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் தான். இதுதான் அந்த பேரண்ட் கம்பெனியாக இருக்க போகுது. ஸோ இந்த மிச்சம் 3 ஷேர் வாங்குற பதிலாக இந்த ஒரே ஒரு ஷேரை வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால நெட்ஒர்க் 18 அண்ட் மீடியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், பாலாஜி டெலிஃபின்ஸ் வந்து இதோட மெர்ஜாலும் அது தனி என்டிட்டி, அதுலேருந்து ரிலையன்ஸ் வந்து 26% ஸ்டேக் வச்சிருக்கு. நான் சொல்றது என்னன்னா, நெட்ஒர்க் 18 மீடியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஹாத்வே கேபிள்ஸ், டென் நெட்ஒர்க்ஸ், டிவி பட்காஸ்ட் மெஸ்டாக மெர்ஜ் ஆகுது. இதெல்லாம் இந்த தனித்தனி ஷேரை வாங்கி வந்து வெயிட் பண்ணுற பதிலாக அது ஒரு பேரண்ட் கம்பெனியை வாங்கி அவங்களுக்கு வந்து சூட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ சொல்ல வந்தது. ஸோ பார்ப்போம் ஏஜிஎம் வந்து எவ்வளோ எப்படி போகுது ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.